அனைவருக்கும் வணக்கம். சமாதி யோகம். தொடக்கத்தில் நீ அம்முயற்சியில் நம்பிக்கையற்றவனாக இருக்கலாம். சில எண்ணங்கள் அடங்கினால் வேறு பல நீர் ஊற்று போல் கிளம்பும். சில காலத்திற்கு பிறகு ஒரு காலத்தில் அடக்கப்பெற்ற பழைய எண்ணங்கள் மறுபடியும் தலைநீட்டும். ஆதலால் பழகும் காலத்தில் எந்த படியில் நின்றாலும் ஒரு பொழுதும் நீ அதைரியப்படாதே. நீ திண்ணமாக ஆத்மசக்தியை அடைவாய். முடிவில் நீ வெற்றி அடைவாய். முன்னோரான யோகியர் அனைவரும் உன்னை போலவே முதற்கண் பல தொல்லைகளுக்கு இலக்காய் இருந்தனர். ஹிருதயத்தை இளமை பொருந்த வைத்துக்கொள். நான் கிழவனாகிவிட்டேன் என்று எண்ணாதே. நான் கிழவனாகிவிட்டேன் என்று எண்ணுவது ஒரு கெட்ட பழக்கமாய் இருக்கிறது. இந்த எண்ணம் உனக்கு வேண்டா. 60ஆம் ஆண்டில் 16 பிராயம் நிறைந்தவனாக உன்னை நினைத்துக்கொள். நீ எப்படி நினைக்கின்றாயோ அப்படியே ஆகின்றாய். உளநூலோர் கருத்தும் இதுவே. அமைதியுடன் உட்கார். எதனையும் நன்றாய் விசாரி. எண்ணங்களுக்கு பற்றுக்கோடான மனம், எண்ணங்கள் இவற்றிலிருந்து விலகு. ஆத்மாவும் நீயும் ஒன்றென உணர்ந்து மௌன சாட்சியாய் நில். மெல்ல மெல்ல எல்லா எண்ணங்களும் தாமாகவே மடிந்துவிடும். பரபிரம்மத்தோடு நீயும் ஒன்றாகி விடுவாய். மனவ அமைதியின் பொருட்டு இடையராத முயன்று பழகு. மனத்தை அழிக்க நேரான முயற்சியின்றி முடியாது. நீ முதலில் வாசனைகளை அழிக்க வேண்டும். அழித்தால் அப்பொழுதே மனவ அமைதி தரவல்ல புத்தம் புதிய சக்தி ஒன்றுண்டாகும். அச்சக்தியால் சாதனை நன்கு நடைபெறும். வாசனைகள் அழியாமல் மன அழிவு ஏற்படாது. மனம் அழியாவிட்டால் சாந்தியும் இல்லை. குணங்கள். சத்வகுணம் ஞான சக்தி, ராஜகுணம் கிரியாசக்தி, தாமசகுணம் திரவிய சக்தி. மனமும் 5 ஞானேந்திரியங்களும் அதாவது உணரும் உறுப்புகள் சத்வகுணமடியாக பிறந்தவை. பிராணனும் தொழிற்படும் கர்மேந்திரியங்கள் 5 இராஜச குணமடியாக பிறந்தவை. 5 பூதங்களாகிய ஆகாயம், காற்று, எரி, நீர், நிலம் என்னும் இவ்5 தாமச குணமடியாக பிறந்தவை. காற்றானது ஆகாயத்தின் திரிபு. எரி அல்லது நெருப்பானது வாயுவின் பரிணாமம். தண்ணீர் அக்னியின் திரிபு. பூமியானது நீரின் விகாரம். ஸ்ரீராமன் ராவணனோடு போர் புரியினும் சத்வகுணமே அதற்கு அடிப்படையாய் இருந்தது. ராவணனுக்கோ தாமோ குணம்தான் கொம்பு பிடி. இந்த இரண்டிலும் போர் என்னும் தொழில் ஒன்றுதான். சத்வகுணத்தை அடிப்படையாக கொண்ட வினைகள் மனிதனை தலைப்பதில்லை. ஆனால் தாமத குணமடியாக பிறந்த வினைகள் பந்தத்திற்கு வழிகாட்டியாய் இருக்கின்றன. முன்னது ஞானாக்கினியால் எரிக்க பெற்றது, பின்னது சுயநலத்திலிருந்து உண்டானது. இவ்விரு தொழில்களுக்கும் உள்ள வேறுபாடு இதுவே. இராஜச குணம் மனத்தை இங்கும் அங்கும் அழைக்கின்றது. இராஜச குணம் சத்வகுணத்துடனோ அல்லது தாமத்துடனோ கலக்கும் போதுதான் உனக்கு முயற்சி ஏற்படுகிறது. உன் தொழில்கள் சத்வகுணத்தை ஆதாரமாக உடையவனாயிருந்தால் உன்னிடம் உயர்ந்த ஆத்மகுணங்கள் தோன்றும். தொழில்கள் தாமத குணத்தை ஆதாரமாக கொண்டால் அத்தொழில்களுள் வஞ்சம், அற்பத்தனம், வேஷம் முதலிய தீய குணங்கள் காணப்படும். ஆரம்பத்தில் உன் குணம் ராஜமாயிருந்தால் மனக்கால்ப்பு கொண்டு உன் பகைவரை பழிக்கு பழி வாங்குகிறாய். சுயநலமற்ற தொண்டாலும் தியானத்தாலும் உன்னுடைய ஆத்மகுணங்கள் விருத்தியாயிருக்கும் போது மெல்ல மெல்ல பகை முதலிய தீய குணங்கள் மாறி யார் எப்படி இருந்தால் என்ன என்று தீங்கில்லா உவர்ப்போடு இருக்கின்றாய். பின்பு நீ இன்னொரு படியில் ஏறும் பொழுது உன் மனம் சத்வகுணத்தால் நிரம்புகின்றது. நிரம்பினால் முன்னிருந்த உவர்ப்பும் மறைந்து விடுகிறது. அப்பொழுது நீ அவர்களிடம் நிறைந்த அன்புள்ளவனாக இருக்கின்றாய். அப்பொழுது நீ அனைவரையும் ஒன்றாக காணும் சமநோக்கு உடையவனாய் இருக்கின்றாய். ஓயாத பேச்சும் பேருந்தியும் மிகையான பழக்கங்களும் எவனுக்குண்டோ அவனுக்கு ஆத்மீய வாழ்க்கை இல்லை. அவன் மனம் அங்குமிங்கும் அலைந்து திரியும் ஆற்றல்களை இழக்கும். அப்பொழுது அவன் மனம் ராஜச குணத்தால் நிரம்பி கிடக்கும். மனத்தின் உதவியின்றி தியானம் இல்லை. மனமோ அவித்தையின் காரியம். காரியத்தின் மூலம் காரணமான பிரம்மத்தை அறிய வேண்டும். ராஜச தாமச குணங்களால் நிறைந்த மனமே ஜடம். ஒரு 4 வழிபட்ட சத்வகுணங்கள் நிறைந்த மனமே பிரம்மம். அப்பிரம்மம் ஒரு பெரிய ஜோதியாக அல்லது ஒளி பிளம்பாக விளங்குகின்றது. தூய மனத்தாலேயே பிரம்மத்தை உணர வேண்டும் என மறைகள் முழங்குகின்றன. தியானத்தில் கருதி கூற முடியாத ஒரு பேராற்றல் இருக்கிறது. அவ்வாற்றலே ஜீவாத்மாவை பரமாத்மாவிடம் சேர்க்கின்றது. எந்த குணமும் தனிமையில் இருப்பதில்லை. 3 குணங்களும் கலந்தே இருக்கின்றன. இந்த மூக்குணங்களை ஒன்றுக்கொன்று வேறுபடக்கூடிய நுட்பமான பொருட்களாக பிரிக்க முடியாது. ஒரு கால் ஒரு குணம் மிக்கு தோன்றும். சத்வம் மிகுந்தால் அப்பொழுது அதை சத்வகுண பிரதானம் என்றும், இராஜசகுணம் மிகுந்தால் இராஜோகுண பிரதானம் என்றும், தாமோகுணம் மிகுந்தால் தாமோகுண பிரதானம் என சொல்லும் வழக்கத்தை நாம் அறிவோம். இராஜசகுணத்தின் முதிர்ச்சி சாத்வீக குணமாக மாறும்.
ரத்னாகரன் என்னும் கொள்ளைக்காரன் வான்மீக முனிவனாக மாறவில்லையா? நித்யானந்தர் என்னும் பெரியவரின் மேல் கற்களை எறிந்தவரும் ராஜசகுணம் நிறைந்தவருமான ஜகை மாதை என்னும் இருவரும் அவர் தம் முதல் மாணவராக ஆனார்கள். தாழ்ந்த மனத்தின் தூண்டுதல்களை ஆத்மாவின் ஆணை என தப்பாக எண்ணாதே. நற்குணஞ்சார்பான உயர் மனமே சத்வகுணம், நிறைந்த தூய மனம். உயர்ந்த மனம் மனிதனை உயர்த்தும். அது உண்மையான ஆசானை போன்று அவனுக்கு வழிகாட்டுகின்றது. நீ சத்வகுணமுள்ள மனத்தின் குரலை கேட்பதற்கு முயல வேண்டும். ஒரு தீய செயலை செய்யின் சத்வகுணம் பொருந்திய உன் மனம் உன்னை சுருக்கென குத்தும். நம் தீய செயல் தென்றறிய இதுவே அடையாளம். மகிழ்ச்சியும் உயர் மனமும் இருந்தால் நம் செயல்கள் எல்லாம் நல்லனமாகவே இருக்கும். இன்ப நுகர்ச்சியிலும் தீய செயல்களிலும் முனைகின்ற மனமே ராஜச தாமதம் கலந்த இளிமென நாம் அறிய வேண்டும். ஒருவனது வீழ்ச்சிக்கு இம்மனமே காரணம். சாத்விகம் வளர வளர ராஜத தாமதங்கள் அழித்தொழியும். உனக்கு எந்த தீங்கும் வராது. மனமும் உணவும். உணவு எப்படி அப்படியே மனமும் இருக்கிறது. உணவின் நுட்பமான பகுதிகளிலிருந்து மனமானது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. உணவிற்கு மனத்தின் மீது செல்வாக்கு அதிகம். மீன் மாமிசம் உள்ளிப்பூண்டு வெங்காயம் முதலியன பெண் விளைவினை பெருக்கும். அவைகள் ராஜசம் தாமசம் இரண்டும் கலந்தவை. மாமிச உணவு கொள்ளும் புலியை பாருங்கள், அது எவ்வளவு கொடியதாய் இருக்கிறது. புள்ளையே ஆதாரமாக உடைய பசுவை பாருங்கள், அது எவ்வளவு அமைதியுடன் இருக்கிறது. பால் பழங்கள் காய்கனிகள் வாதுமை பருப்பு வெண்ணெய் பாலேடு பாசிப்பருப்பு துவரம்பருப்பு முதலிய உணவுகளிலிருந்து நீ புஷ்டியையும் சக்தியையும் அடையக்கூடும். பால் என்பது மிக மேலான உணவுப் பொருள். சத்வகுண ஆகாரம் மனத்தை ஒருமுகப்படுத்த உதவி செய்கிறது. அது மனத்தை சுத்தமாக மாற்றிவிடுகிறது. தூய உண்டியால் மன தூய்மை உண்டாகும். இதனால் இந்திரியங்களால் கவரப்பெற்ற எல்லா பொருட்களும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது விளங்கும். காது உயர்ந்த கீதோபசே உபதேசம் இராமாயணம் பாகவதம் உபநிஷத் ஹரி கீர்த்தனை முதலியவற்றை கேட்க வேண்டும். கண் கடவுளின் உருவத்தையே காண வேண்டும். உன் ஆடை சத்வகுணத்திற்கு அறிகுறியாக தூய்மையாகவும் வெண்மையாகவும் இருத்தல் வேண்டும். உன் வாக்கு எப்போதும் குற்றமில்லாததாக இருக்கட்டும். உன்னுடைய நண்பர்கள் சத்வகுணமுள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். நீ படிக்கும் புத்தகங்களும் தூயவனாய் இருக்க வேண்டும். நீ வசிக்கும் இடமும் தியான அறையும் கடவுளர் தம் உருவப்படங்களால் அழகு பெற வேண்டும். அப்போதுதான் நீ இறைவனை காண்பாய். சாந்தி மந்திரத்திலும் கூட ஓம் இறைவாம் மங்களகரமான விஷயங்களை நாங்கள் கேட்க வேண்டும். எங்கள் கண்கள் மங்களகரமான உருவங்களையே பார்க்க வேண்டும் என்னும் பொருளுள்ள பெரிய வாக்கியங்களை காண்பாய். அரிசி காய்கறிகள் பருப்பு ரொட்டி முதலியவை கலந்த பேருண்டி அருந்துவது துக்கத்தை உண்டாக்கி தியானத்திற்கு இடையூற்றினை விளைவிக்கின்றது. பாலையே பருகினால் உடல் லேசாகும். நீ மணிக்கணக்காக ஒரே ஆசனத்தில் நலமாகவும் வாய்ப்புடனும் உட்கார்ந்திருக்கலாம். உனக்கு களைப்பு ஏற்பட்டால் சில நாட்கள் சிறிது அரிசி சோறும் பாலுமாகவே அல்லது பார்லியும் பாலுமாகவே அல்லது வேறு எவ்வித லேசான ஆகாரத்தையோ உண்ணலாம். ஓயாது வருந்து உழைப்பவர்களுக்கு மேடை மீதேறி பிரசங்கம் செய்பவர்களுக்கும் ஆத்மீயமான பிரசாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் உயர்ந்த நல்ல ஆகாரம் வேண்டும். பட்டினி இருக்கும்போது நாக்கு நீங்களாக ஏனைய இந்திரியங்கள் அடங்கி கிடக்கும். ஆனால் நாக்கானது அடிக்கடி தலையை தூக்கி பலவித உணவுகளை நினைத்து கொண்டிருக்கும். ஆதலால் எல்லா உபாயங்களாலும் முதலில் நாக்கானது அடக்கப்பட வேண்டும். நாக்கானது கட்டுக்கடங்கிவிட்டால் மற்ற இந்திரியங்கள் லேசாக அடங்கிவிடும். இரத்த குழல்களைப் போலவே மனிதனும் வயது சென்றவன் என்னும் பழமொழி ரணசிகிச்சை நூலிலும் உடல் நூலிலும் காணப்படுகின்றது. உணவுப் பொருட்களில் இருக்கும் உப்பே உன் உடம்புக்கு போதும். நீ வேறு உப்பு சேர்த்து கொள்ள வேண்டியதில்லை. கறிகளுக்கும் குழம்புகளுக்கும் உப்பே சேர்க்க வேண்டாம். இரத்தத்தில் அதிக உப்பு கலந்திருந்தால் உப்பு குழாய்கள் தங்களுடைய விரியம் தன்மையை இழப்பதன்றி அற்ப இரத்த பெருக்கத்தையும் தாங்க முடியாதவைகளாகின்றன. பித்தாசயம் முத்ராசயம் உணவுப்பை இருதயம் முதலிய முக்கியமான உறுப்புகள் தங்கள் விரியம் தன்மையை இழந்து விடுகின்றன. இரத்தத்தில் அதிக உப்பு சேர்தல் ஒரு வறட்டு சோரி நீர் வேட்கை மலச்சிக்கல் சூரிய வெப்பத்தை தாங்க முடியாமை தலைவலி முதலிய நோய்களை உண்டாக்குகின்றது. இந்த புத்தகத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். இதுபோல பொக்கிசமான ஆயிரக்கணக்கான நூல்களை PDF வடிவில் இலவசமாக தரவிறக்கம் செய்யவும் புத்தகங்களை ஆடியோ வடிவில் இடைவெளியின்றி முழுமையாக கேட்கவும் tamilnoolagam.com-இல் இன்றே இணைந்திடுங்கள். அரிய தகவல்களை எளிமையாக தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் tamilnoolagam.com.